அந்த பாபரி மசூதுக்குள்ள 1948 ஜனவரி அந்த டிசம்பர் 22 இரவில் போய் அந்த பூட்டை உடைத்து அத்துமீறி உள்ளே சென்று சில சொல்லப்போனால் சமய போர்வையில் உள்ள ரவுடிகள் குறுக்கிகள் உள்ள போய் ஒரு சிலையை கொண்டு அங்கே வைக்கிறாங்க. குடந்தை ராமர் ராம்லாலா குடந்தை ராமர் என்று சிறு சிலையை அங்கே வைத்து விட்டு இந்த ராமர் பிறந்த இடம் ஆகவே இந்த ராம பூஜை என்று சொல்லுகின்றார்கள். என்ன கேள்வி? அந்த இடம் அப்பொழுது யாருக்கு சொந்தம்? இது ஒரு சொத்து பிரச்சனை, பிரச்சனை கூட கிடையாது. ஒருவர் சொத்தின் மீது மற்றொரு கும்பல், அதை ஒரு நபர் என்று கூட கூறிவிட முடியாது, வன்முறை கும்பல், இது எங்களது எங்களிடம் என்று அத்துமீறி நுழைகின்றது. ஒரு சிலையை வைத்து விட்டு வழிபாட்டு உரிமையை கோருகின்றது. இங்க வந்து எந்த ஒரு கட்டடத்திலையும் நம்ம வந்து ஒருத்தர் அத்துமீறி நுழைந்தால் நாம் செல்லுவது காவல்துறை. காவல்துறை அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய அனுமதியை பெற்று அத்துமீறலை நீக்கிவிட வேண்டும். முதல் வேலை அது. உள்ள என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு ஒருத்தர் உட்கார்ந்துட்டானா, நான் கொடுக்கிற கேஸ்ல முதல் என்ன ஆகிற, முதல்ல அத்துமீறினா உள் வெளியே அனுப்பு, அப்புறம் பிரச்சனையை சொல்லி நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லணும். ஆனால் நையார் என்ற இந்துத்துவவாதி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவர் வந்து அதிகாரத்தில் இருக்கார், மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கார். அவர் சொல்றார் ஸ்டேட்டஸ் கோ ரெஸ்டோர் தி ஸ்டேட்டஸ் கோ ஆன்டின்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, ஸ்டேட்டஸ் கோங்கிறாரு, இருப்பு நிலை அப்படி வச்சுங்க, இருப்பு நிலைமை என்ன, ராமலாலா உள்ள இருக்கார். ஸ்டேட்டஸ் கோ ஆன்டின்னு என்ன, ராமலாலா இல்லாத அந்த நிலைமைக்கு திரும்பணும் அர்த்தம். ஒரு நீதியை வழங்க வேண்டிய ஒரு மனிதர் மிக மிக சொல்லப்போன கேவலமான முறையில் நடந்து கொண்டு அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு இந்துத்துவ வெறிக்கு அவர் அங்கே அச்சாரமிடுகின்றார். அங்க சிலை அப்படி வச்சிருக்கணும், கட்டடத்தை அப்படி வச்சிருக்கணும். பண்டித நேரு கேட்கின்றார் அந்த சிலையை அகற்றி விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வல்லபாய் பட்டேல் கூட அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார். ஆனால் அங்கே இருந்த அன்றைய முதல்வர் கோவிந்த வல்லப பந்த் அதை நீக்கினால் பெரிய பிரச்சனை கலவரம் ஏற்பட்டு விடும் என்று கூறி அதை அங்கே இருக்க செய்கின்றார். வடக்கு தொடருகின்றது, அத்துமீறல் வடக்கு. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே அந்த கட்டிடம் இடிக்கப்படுகின்றது. வழக்கு முடிவுக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை, வழக்கு முடிவதற்கு முன்னால் உறுதி செய்ய விரும்புகின்றார்கள் இந்த இஸ்லாமிய கட்டிடம் இருக்கக்கூடாது என்பதாக. அதை நாட்டின் துணை பிரதமராக இருக்கின்ற அளவிற்கு செல்வாக்கு பெற்ற ஒருவர் அந்த என்ன சொல்றது அந்த வெறித்தனத்திற்கு தலைமை வகிக்கின்றார். அவர் ரத யாத்திரை செல்கின்றார். ரத யாத்திரை ரவுடிகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கு ரத யாத்திரை. எந்த ஒரு உண்மையான ஒரு சைவனோ வைஷ்ணவனோ அல்லது சாக்கனோ நிச்சயமாக இதில் ஈடுபட்டிருக்க முடியாது. அதை கொண்டு போய் அதை இடிக்கிறாங்க, அவர் தலைமையில் நடக்குது. அப்பொழுது மத்தியில் ஆளுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்த கட்சிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் மதவாதிகள் அனைத்திலும் ஊடுருவி இருந்த காரணத்தினால் அந்த இடிப்பு அங்கே நடந்தது. இது வழக்கு, ரெண்டு வழக்கு, அத்துமீறின வழக்கு நடக்குது. இது ராம ஜென்ம பூமியா இல்லையாங்கிற வழக்கு தனியா நடக்குது, யாருக்கு இந்த இடம் வேணுங்கிற வழக்கு ரெண்டா நடக்குது. அத்துமீறின கேஸ் இனி லக்னோ கோர்ட்ல இருக்கு, இனி முடியல, இனிமேல் முடிஞ்சா என்ன முடியாட்டா என்ன. அத்துமீறியவர்களுக்கு இன்று வெகுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அத்துமீறலுக்கு அங்கீகாரம் கொடுப்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் சேவையா. இவங்க எல்லா இடத்துலையும் சொல்றாங்க, தீர்ப்புல ஐயா குறிப்பிட்டார் முரண்பாடுகள் நிறைய இருக்குன்ட்டு. 1948 நீங்க வந்து உள்ள கதை உடைச்சு உள்ள போனது தப்பு, அங்க ஒரு சிலையை வச்சது தப்பு, அப்புறம் பூஜை பண்ண நினைச்சது தப்பு, அந்த வேலையை ராஜீவ்காந்தி ஆரம்பிச்சு வச்சார் அதுவும் தப்பு, இடிச்சது மகா தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த தவறுகளையெல்லாம் பட்டியலிட்டு வந்த அந்த தீர்ப்பு, அதை யார் எழுதினார் நமக்கு தெரியல, ஏன்னா கையெழுத்து இல்லாத தீர்ப்பு அப்படின்னு வந்தது. அனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த அனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்ல அத்தனையும் தவறுகளை சுட்டி காட்டி விட்டு இந்த இடம்
ராம ஜென்ம பூமி என்பதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அவர்கள் அரசு இதை கட்டுவதற்கு பொறுப்பை அரசுக்கு பொறுப்பை தருகிறது. அதில் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் போற புத்தாம் புதுவா போறதுல சில விஷமத்தனங்களையும் அவர்கள் செய்து விட்டு போகின்றார்கள். அதுல வந்து 1857 முன்னால இஸ்லாமியர்களது தொழுகை இருந்ததற்கான அந்த எந்த ஆதாரமும் சரியான ஆதாரம் வந்து சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 1857 மேல ஏதோ தொழுகை இருந்திருக்குன்னு ஏத்துக்கிறாங்க, அதுக்கு முன்னால இல்லைங்கிறாங்க. யாருடைய தொழுகை என்பது முக்கியம் அல்ல, அந்த கட்டிடம் என்ற சொத்து அசையா சொத்து யாருக்கு உரியது என்பதுதான் முக்கியம். அதுல தொழுகை நடத்தினாலும் சரிதான், இல்ல வந்து திருமண மண்டபம் பயன்படுத்தாலும் சரிதான், தனியாராக இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு உரிய சொத்து அல்ல, அதான முக்கியம். அங்க தொழுகை நடந்ததா இல்லையா என்பது முக்கியம் அல்ல. இஸ்லாமியர்கள் விரும்பினால் தொழுகை நடத்தி இருக்கலாம், தொழுகை நடத்தா எப்ப தொழுகை நடக்காம போச்சு தெரியுங்களா, ராமலாலா வச்சதுக்கு அப்புறம். இது இருக்கிற சமயத்தில் நாங்க தொழுகை நடத்த முடியாது விளைவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடம் ராமங்கிறவங்க இருந்தவராத்தானே இருக்கணும். இவர் சொல்றார் ஜட்மெண்ட்ல வருது இருக்கணும். ராமாயணம் இருக்கு, அதுல வந்து நம்ம வால்மீகி ராமாயணம் எல்லாம் இருக்கு, பல ராமாயணம் இருக்கு. அப்ப ராமன்கிறது திரேதாயுகத்து ராமன்கிறது இருந்த நபர் தானே, அவர் பிறந்திருக்கணும் இல்லையா, ஆகவே அந்த பிறந்த இடம் இதுவா தான் இருக்கணும். இவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்ற தவறுகள் 1-2 அல்ல, நீதிமன்ற தவறுன்னு சொல்ல மாட்டேன், நீதிமன்ற குற்றங்கள். ஒருத்தர் வந்து யூபி கோர்ட்ல வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல ராமர் கோவில் இருந்தது, இந்த ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் காலத்துல மசூதி கட்டப்பட்டதுன்னு சொல்றாரு. அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்ததாங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கன்ட்டு அகழ்வாராய் நடத்த சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கட்டடம் இருக்கு, பிரஸ் கிளப்புக்கு சொந்தமான கட்டடம் இருக்குன்னு வைங்க, இது கீழே எனக்கு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு நான் சொல்றேன், இருந்ததுங்கிறாங்க. இடிப்பதற்கு எந்த அகழ்வாய் நடத்த முடியுமா, பயன்படுத்துகின்ற கட்டடத்தை இடிப்பதற்கு உலகில் எந்த சட்டமும் கிடையாது. நீங்க முகஞ்சாதாரோ கீழடி எதை எடுத்தாலும் பயன்படுத்தப்படாத, எந்த நபராலும் குடும்பத்தாலும் பயன்படுத்தப்படாத புது இடங்களை அல்லது புது பூமியை தான் அகழ்வாய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு இடத்துல உரிமை கோரிட்டு அதை தோண்டி பாருங்க எங்களுடைய பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அகழ்வாய்வு உலகில் எங்குமே நடப்பதில்லை. ஆனா நம்ம நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற லால் போன்ற அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட அப்புறம் கோவில்னு அவங்கள உறுதிப்படுத்த முடியல, சில தூண்கள் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அந்த தூண் கூட அஸ்திவார தூண் அவங்களால நிறுவ முடியல. அது என்ன மாதிரி கட்டிடம்ங்கிறத மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெவ்வேறா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்தில் ராமர் கோவிலோ பிற கோவிலோ இருந்ததற்கான உறுதியான தடயத்தை யாராலும் தர முடியவில்லை. அப்ப சந்தேகம் வந்தா எந்த இடத்தையும் எந்த பில்டிங்கையும் நீங்க இடிச்சிருவீங்களா, எவனா ஒருத்தன் கிளைம் பண்ணான்னா அந்த கட்டிடத்தை இடிக்க முடியுமா? அப்படி பார்த்தா இந்த எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இதற்கு முன்னால் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு நினைவு சின்னம் ஒவ்வொரு கட்டிடத்தின் கீழேயும் இருக்கும், அதையெல்லாம் இடிக்க முடியுமா? அதை விட கொடுமைனா ராமன் இருந்திருக்க வேண்டும் அல்லவா, திரேதாயுகத்து ராமன் ஒரு இவர் சொன்னார் இல்லையா, நீதிமன்றம் உண்மையின் அடிப்படையில் நீதி வழங்க வேண்டும், உண்மையின் அடிப்படையில். அந்த உண்மைங்கிறது என்ன, தொன்மங்களை உண்மைகளாக எந்த நீதிமன்றமும் ஏற்பது கிடையாது உலகத்தில். தொன்மங்களை இந்த ராமர் பரசுராமர் வராக அவதாரம் கூர்மாவதாரம் மச்சாவதாரம் இதெல்லாம் தொன்மங்கள், ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதோட முடியுது. இதை வரலாற்று ஆதாரங்களா ஆவணங்களாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நீதிமன்ற தீர்ப்புல போடுறாங்க ராமன் இருந்திருக்க வேண்டும் அல்லவா திரேதாயுகத்து ராமன். அந்த நீதி இதை எழுதியவர் யாராக இருந்தால் நீதிபதியாவோ வேற யாராக இருந்தாலும் சரிதான், அவர் வந்து செலக்டிவ் யூஸ் ஆஃப் தி எவிடன்ஸ் பண்றாரு. செலக்டிவ் யூஸ் எப்படி பண்றாங்கன்னா, தொன்மத்தை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வா வைத்துக் கொண்டால் அந்த தொன்மத்தை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொன்ம பிரச்சனை என்ன, ராமன் திரேதாயுகத்தில் இருந்தான் என்பது. இந்த மனு ஸ்மிருதியில நீங்க பார்க்கலாம், 4 யுகங்களை பற்றிய குறிப்பு இருக்கும். இப்பொழுது நாம் இருப்பது கலியுகத்தின் இறுதி பகுதி என்று சொல்லுகின்றார்கள். கலியுகம் என்றால் 432,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு
அந்த அளவு கொண்டது. 432,000. கலியுகத்திற்கு முந்தைய யுகம் துவாபர யுகம், அது 864,000 ஆண்டுகள் கொண்டது. அதற்கு முன்னர் இருந்ததுதான் திரேதா யுகம். நீங்க என்னதான் கணக்கு போட்டாலும் 1290,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன் இருந்தான் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா? அப்படி ஏற்றுக்கொண்டால் நமக்கு இருக்கின்ற உலக வரலாறு என்பதை மறந்துவிட வேண்டும். மனிதன் இரண்டு கால்களால் நிற்க தொடங்கி ஏறக்குறைய நமக்கு தெரிந்து 2-3 லட்சம் ஆண்டுகளுக்குள்ளதான் எழுந்து நிற்க தொடங்கியிருக்கான். ஹோமோசப்பியன் ஸ்டேஜ். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே உலோகங்கள் கிடையாது, செம்பு, தாமிரம், இரும்பு எதுவுமே கிடையாது, நகரங்கள் கிடையாது, எந்த நாகரிகமும் கிடையாது. உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் எகிப்திய நாகரிகம் போங்க, கிமு 5,000 முன்னால நாகரிகம் கிடையாது, சுமேரிய நாகரிகம் வந்து 4,500 முன்னால நாகரிகம் கிடையாது, சீனாவுக்கு போனால் 4,500 நாகரிகம் கிடையாது, சிந்து சமவெளி நாகரிகம் போனால் 4,500 முன்னால இங்க நாகரிகம் கிடையாது. உலகில் மனிதன் நாகரிகமாக தோன்றாத காலத்தில், அவன் உலோகங்களை கண்டுபிடிக்காத காலத்தில், சக்கரத்தை பயன்படுத்தாத காலத்தில், ஆடையை அணியாத காலத்தில், அதற்கு 700,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித குலமே இருந்ததா என்று தெரியாத அந்த திரேதா யுகத்தில் ராமன் இருப்பதை இருந்ததை இந்த நீதி தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளுகின்றதா? திரேதா யுகத்துக்கு பேசாம இருக்கணும். நீங்க தொன்மத்தை வந்து செலக்டிவா யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆவணத்தை பயன்படுத்துகிறீர்களோ அந்த ஆவணத்தை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் இது ஒரு கற்பனையானது, கட்டுக்கதை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த ராமாயணத்தில் அது மட்டுமா சொல்லுது? ராமனுக்கு எதிரியாக காண்பிக்கப்படுகின்ற அந்த ராவணன் 50 லட்சம் ஆண்டுகள் ஆண்டான் என்று குறிப்பிடுகிறது. இதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப இந்த தொன்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வது என்றால் பரசுராமனுக்கு இடம் தேடணும், நரசிம்ம அவதாரத்துக்கு இடம் தேடணும், உங்களுக்கு கூர்ம அவதாரம் ஆமை அவதாரத்துக்கு போகணும், வராக அவதாரம் பன்றி அவதாரத்துக்கு இடத்தை தேடணும், மச்சா அவதாரத்துக்கு இடத்தை தேடணும். தசாவதாரம் மட்டும் இல்லை, மொத்தம் 22 அவதாரம் உண்டு. எல்லா அவதாரங்களையும் விஷ்ணு தான் எடுத்தார். சிவன் அவதாரம் எடுக்கிறது கிடையாது, திருவிளையாடல் பண்ணுவார். சிவன் வந்து திருவிளையாடல் பண்ற விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு ஒருவா ஏதாவது திருவிழையாடல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவதாரம் எடுப்பது வைணவ மரம். அப்ப இந்த தொன்மத்தின் அடிப்படையில் இந்த இடம் ராமர் பிறந்த இடம். அந்த காலத்தில் முனிசிபாலிட்டி எழுதி வச்சிருப்பாங்களா பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம்? எந்த இடத்துல இவங்க ஜாதகத்தை கொடுப்பாங்களாமா? ராமனுக்கு இன்னைக்கு ஜாதகம் கொடுப்பான். எந்த ஜாதகம் நாம கூட எடுப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு பாக்குறவங்க ஒரு பொண்ணுக்கு சேவாதோஷம் வைங்க, நம்ம ஜோசியரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பணத்தை கொடுத்தா அவர் இந்த பொண்ணுக்கு ஒரு புது ஜாதகத்தை கொடுப்பார். பொண்ணுக்கு ரெண்டு ஜாதகம், பிறந்த ஜாதகம்னு ருதி ஜாதகம்னு ஒண்ணு. எந்த ஜாதகத்தை அவரால் படைக்க முடியும்? இதையெல்லாம் சொல்லிட்டு உண்மையான நபர் என்று கூறுவது எவ்வளவு ஒரு தற்கால நாகரீக உலகின், ஜனநாயக உலகின், மத சார்பற்ற இந்தியாவின் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பட்டது, அதை சிதைப்பது என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டு செய்திருக்கின்றார்கள். யார் பண்ணாலும் தப்பு தானே தீர்ப்பு. ஆனா இதை வந்து இவங்க செய்ய போறது முதலே தெரியும். அதனாலதான் சொன்னாங்க, தீர்ப்பு என்னவா இருந்தாலும் எல்லாரும் அமைதி காக்கணும். எல்லாருமே சொல்லிட்டாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே தீர்ப்பை வந்து வேண்டியவங்கெல்லாம் கூடி பேசி தீர்மானம் பண்ணிட்டாங்க. அமைதிக்கு உகந்த வகையில் தீர்ப்பு இருக்க போவதில்லை, நியாயமான தீர்ப்பு வரப்போவதில்லை என்பதை சூசகமாக குறிப்பிட்டு விட்டார்கள். இன்றைக்கு மோடி சொல்றார், அயோத்தி தீர்ப்பு வந்துருச்சு, அமைதி காத்திருக்கு, நன்றினார். இதை இந்துக்களுக்கு எதிராக வந்திருந்தால் இந்த அமைதி இருந்திருக்குமா? ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் விஸ்வ இந்து பரிசுமா இருந்திருக்குமா? இவர்கள் இதுகாரும் இந்த பிரச்சனையை இந்த அளவு கொண்டு வந்து வன்முறையின் மூலமாகத்தானே அடாவடி பண்ணா, அக்கிரமம் பண்ணா, வலிந்து வந்து உள்ளே நுழைந்து இடித்து விட்டால் அவர்கள் கேட்பதையெல்லாம் கிடைக்கின்ற நிலைமை உருவாகிவிட்டதால் தமிழகத்தில் உள்ள சர்ச்சைகளுக்கு இனிமேல் ஆபத்து இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதற்கான விதை விதைக்கப்பட்டு விட்டது. சாந்தோம் சர்ச் மாரியம்மன் கோவில் என்று கூறப்பட்டு விட்டது. பரங்கிமலை பிருங்கமா முனிவரது இடம் என்று கூறப்பட்டு விட்டது. ஒவ்வொரு பிற மதத்தவரது சின்னங்களை இடிப்பதற்கான ஒரு வசதியை இந்த தீர்ப்பு எடுத்துக் கொடுத்திருக்கிறது. இடித்ததற்கு அந்த ராம ஜென்ம பூமி என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால்
அதற்காக போராடியவர்கள் கலகக்காரர்கள் அல்ல, தியாகிகள் என்றாகிவிடும். அந்த தியாகிகள் நாளைக்கு எப்படி அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க போகுது? ரொம்ப மென்மையான தீர்ப்பு தான் வரப்போகுது. அப்படிதான் இருக்க போகுது, தீர்வு கிடைக்காது. அப்போ இவர்கள் என்ன செய்வார் என்றால், அக்கிரமங்களை ஊக்குவிக்கின்ற தீர்ப்பு இது. எந்த தனியார் சொத்தும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, எந்த சிறுபான்மையில சொத்தும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. தமிழகத்தில் உள்ள பல கோவில்கள், இந்தியாவில் உள்ள பல கோவில்கள் அடிப்படையில் பௌத்த கோவில்களாக இருந்திருக்கின்றன, அல்லது சமண கோவில்களாக இருந்திருக்கின்றன. பல வரலாற்றிலே சொல்லுவாங்க, மகேந்திரவனும் குணதரீச்சரனும் கோயிலை கட்டினான். அந்த கோயில் எப்படி கட்டினான்? சமணர் கோவில்கள் எல்லாம் அதெல்லாம் இடிச்சிட்டு அந்த இடிபாடுகளை வைத்துக் கொண்டு குணதரீச்சரம் கோவில் கட்டப்பட்டது என்று பல்லவர் கல்வெட்டுகளை கூறுகின்றன. எல்லாரும் வந்து எங்களது பழைய கோவில்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பௌத்தர்களுக்கு இந்த கோவில்கள் திரும்ப கிடைக்குமா, சமணர்கள் கிடைக்குமா? பௌத்தர்கள் எண்ணிக்கை சமணர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அது கிடைக்காது. நீங்க வந்து பெரும்பான்மை வன்முறை இருந்தால் உங்களது வன்முறை வெல்லும், நிச்சயமாக நீதிமன்றம் உங்கள் சார்பில் தீர்ப்பளிக்கும். பெரும்பான்மைக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பது என்ன ஜனநாயகம்? தீர்ப்பு என்பது நியாயமாக இருக்க வேண்டுமே தவிர திருப்திப்படுத்துவது என்ற அடிப்படையில் இருக்க முடியாது. யாரை திருப்திப்படுத்த நீங்கள் தீர்ப்பு வழங்குகின்றீர்கள்? வன்முறையாளர்களை திருப்திப்படுத்த தீர்ப்பை வழங்குகின்றீர்கள். அந்த இத்தகைய தீர்ப்பை கொடுப்பதால் வன்முறை எண்ணிக்கை கூடும், வன்முறைகள் கூடும். இந்தியா என்பது ஒரு கலவர பூமியாக மேலும் மாறக்கூடிய அபாயத்தை இந்த சுப்ரீம் கோர்ட்டின் 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு இன்று உருவாக்கி இருக்கிறது. இதோடு இது நிக்க போறதில்லைங்க. இவங்க சொன்னாங்க, இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையோட நாங்க முடிச்சுக்கிறோம், மதுராவும் காசியும் அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம், கொஞ்சம் ஒரு கேப் இடைவேளை தேவை, கமர்ஷியல் பிரேக் ஒன்று தேவை, அதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நாடு இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடாக மக்கள் நாடாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நம்மை போன்றவர் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் சொன்னார் இல்லையா, ஆண்டவர்கள் தீர்மானிக்கவில்லை, ஆளுகின்றவர்கள் நமக்கு முரணாக இருக்கின்றார்கள். இந்த அமைப்பில் உள்ள அத்துணை அமைப்புகளும், காவல்துறை, நீதிமன்றம், இந்த ஐஏஎஸ் லாபி எல்லாமே வந்து ஜாதி மத உணர்வுகளுக்கு ஏறக்குறைய காவலர்களாக மாறிவிட்டார்கள். பொதுமை நீதி என்று கிடைக்காத நிலைமை இன்று இருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துட்டாங்க, ஆனால் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் யார்? அதிகாரத்தில் இருப்பவர்கள், பியூரோக்ராட்ஸ். இந்த பியூரோக்ராட்ஸ் யாரு? ஜாதி வெறியர்கள் அல்லது மத வெறியர்களாக இருக்கிறார்கள். பண்படாத ஒரு இந்த அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஜனநாயக நீதியை நம்ம இவ்வாறு கேட்க முடியும்? இதற்கு ஒரே வழி என்னவென்றால், வெகு மக்கள் விழித்திட வேண்டும், வெகுண்டிட வேண்டும். மக்கள் விழிப்பிலேயும் மக்கள் எழுச்சியிலும் தான் நமக்கு நியாயம் கிடைக்குமே தவிர சில அமைப்புகளிடம் நியாயத்தை நாம் எதிர்பார்ப்பது என்பது நம்ம உண்மையில் ஏமாற்றத்தை தந்துவிடுவதாக கூடும். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு மதமா இருக்கலாம், எனக்கு மதமே இல்லைன்னு சொல்றவனா இருக்கலாம், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்த மண் அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியது. நான் ஒரு மதத்துக்காரனாக இருந்தால் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், வேறொரு மதத்துக்காரனாக இருந்தால் எனக்கு இருப்பதெல்லாம் இழக்க வேண்டி இருக்கின்ற நிலைமை இருப்பது எந்த தேசத்திற்கும் உகந்தது அல்ல. அமெரிக்காவில் போய் ஒரு கட்டடத்தை நீங்க இடிக்க முடியுமா? அவன் வெடிகுண்டு வீசினா வெளியிலிருந்து வந்து உள்ள எந்த கும்பல் வந்து இடிக்குமா? வேற எந்த நாட்டிலாவது இருக்கின்ற நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. 1904 வந்து கர்சன் இங்கே கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் கொண்டு வந்தார். 100 போச்சுன்னா எந்த கட்டிடமும் பழமையான கட்டடம், பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டடம், சென்னை பல்கலைக்கழகம் மானுமெண்ட், இந்த மானுமெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கு. நினைவு சின்னங்களை எப்படி ஒருவர் இடிக்க முடியும்? அது ஒரு மிக மோசமான குற்றம் அல்லவா? மதத்தின் பெயரால் நீங்கள் வந்து நினைவு சின்னங்களை இடித்து விட முடியுமா? இடித்து விட முடியாது, இடிக்க விடக்கூடாது. இடிப்பவனுக்கு உடனடி தண்டனை என்று இருந்தால்தான், உரிய தகுந்த கடுமையான தண்டனை என்று இருந்தால்தான் குற்றங்கள் மீண்டும் மீண்டும் நிகழாமல் இருக்கும். தண்டனைகள் போதிய அளவுக்கு இல்லாவிட்டால் குற்றம் புரிந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் அவர்களுக்கு அனுசரணைய தீர்ப்பு சென்று விட்டால் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இருக்காது, வன்முறையின் ஆட்சி தான் இருக்கும். நாம் சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்றோம். சட்டத்தின் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால்
சட்டத்தை சட்டம் என்பதும் சட்ட அமைப்புகளும் நியாயத்தை தருவதாக இருக்க வேண்டும். அந்த நியாய பல முறை சொன்னது உண்டு. நீதிமன்றம் நம்ம சொல்லுவாங்க, ஒரு ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, நீதி தேவன், நாங்கள் நீதிபதிகளை எல்லாம் தெய்வங்களை மாதிரி பார்க்குறோம் அப்படின்னாரு. அப்படி பார்க்குறோம்னா இத்தனை தப்புகளும் நடக்கும். நீதிமன்றம் என்பது மனிதர்களால் இயக்கப்படுவது. மனிதனுடைய அத்துணை குறைகளும் நீதிமன்றத்திலும் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன மேல இருந்து தனியா வந்தவங்களா? கிடையாது. நம்மை போன்ற மனிதர்கள், அவர்கள் இந்த ஆசாபாசங்களுக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இல்லாமல் இருப்பது என்பது உண்மை. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்வது என்பது தெய்வ குற்றம் அல்ல, அரசமைப்பு குற்றம் அல்ல. தீர்ப்பு எத்தகைய பாதிப்புகளை உருவாக்க போகிறது என்பதை நாம் அறிவோம். இது மேலும் பல வன்முறைகளுக்கு வித்திடப் போகின்றது. இந்தியாவின் சட்டத்தின் ஆட்சியை மட்டுமல்ல, மத சார்பற்ற தன்மையும் குலைப்பதாக இருக்கின்றது. எனவே இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்தே ஆக வேண்டும். செய்வதற்காக மக்கள் குரல் எழ வேண்டும். இதுல பொதுமக்கள்ங்கிறவங்க என்னன்னா சிவில் சொசைட்டின்னு சொல்றாங்க, நம்ம போன்ற பொதுமக்கள். ஒரு தப்பு நீதி தப்பா வருதுன்னு தெரிஞ்சா அமைதியா இருக்கிற இனிமேல் என்ன செய்ய முடியும் இருந்ததுன்னா, தி சிவில் சொசைட்டி பிகம்ஸ் எ கிரிமினல் சொசைட்டி. அமைதியா குற்றத்தை இணங்கி போறதுங்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டி. ஒரு தவறு நடப்பதை பார்த்து கொண்டு வாழா இருப்பது என்பது கிரிமினல் ஆக்டிவிட்டி. நம்மை போன்றவர்கள் அத்தகைய கிரிமினல்களாக இருக்க முடியாது. நாம் சிவில் சொசைட்டியாக இருக்க விரும்புகின்றோம். ஆகவே ஒரு சிவிலைஸ்டு தீர்ப்பு வரும் வரையில் நமது குரல் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நிச்சயமாக ஓயப்போவதில்லை. இந்த நாடும் ஓயாது என்று நம்பி வாய்ப்புக்கு விடைகூறி அமைகின்றேன். நன்றி.